இந்த D8 பிளாட்ஃபார்ம் 2006 மிட் சைஸ் கார்லாம் பண்ணணுன்றதுக்காக ஃபோர்டு டெவலப் பண்ணாங்க. லேட்டர் இதை வந்து வால்வோ வந்து அவங்களோட S80 XC60 கார்ஸ்லாம் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து லேண்ட் ரோவர் வந்து இதை அழகாக மாடிஃபை பண்ணி ஆஃப்ரோடிங்க்கு நல்லா யூஸ் ஆகிற மாதிரி இந்த பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணி அவங்களோட பெஸ்ட் வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணி எவோக், ஜாகுவார் இபேஸ், அதுக்கப்புறம் டிஸ்கவரி ஸ்போர்ட் இந்த கார்லாம் இந்த பிளாட்ஃபார்மில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவரை வந்து டாடா மோட்டார்ஸ் வாங்கினதுக்கப்புறம் டாடா என்ன பண்ணாங்கன்னா இதை இந்தியாவுக்கு இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு வந்து ப்ரீமியம் கார்ஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு கார் வந்து பார்த்திங்கன்னா ஹேரியர், செகண்ட் கார் தான் இப்போ இந்த புதுசாக வந்திருக்கிற டாடா சஃபாரி. இந்த ஒமேகா ஆர்க் அப்படின்னா ஆப்டிமல் மாடுலர் எஃபிஷியன்ட் குளோபல் அட்வான்ஸ்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாடா இதை இந்தியாவுக்கு கொண்டு வரும்பொழுது அதை ரொம்ப சூப்பராக மாடிஃபை பண்ணி அதில் இருக்கிற காஸ்ட்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி இதை வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவர் வந்து அவங்களோட காஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அலுமினியம் யூஸ் பண்ணாங்க. பட் அதே டாடா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஸ்டீல் இன்னவு ஸ்டீல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இதனால வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த டாடா சஃபாரியில் 90% ப்ளஸ் ஆட்டோமேட்டட் BIW அப்படின்னா பாடி இன் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அசம்பிளி லைனில் யூஸ் பண்ணி ரோபஸ்ட் பில்ட் குவாலிட்டி அண்ட் ரிலேபிலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த D8 பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை ஒமேகா ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா ஓவர் 1 மில்லியன் SUVs வந்து குளோபல் லெவலில் சேல் ஆகிருக்கு. இப்போ இந்த புது டாடா சஃபாரியில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் க்ரையோடெக் டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரையோடெக் அந்த பேர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜின், அதுலேருந்து தான் இந்த க்ரையோடெக் அப்படின்றத டிரைவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிரைவ் மோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்கோ சிட்டி ஸ்போர்ட், அது வந்து இன்ஜின் டிரைவ் மோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேரி டு ESP டெரெயின் ரெஸ்பான்ஸ் மோட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா நார்மல், ரஃப் அண்ட் வெட், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஜினில் வந்து அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் வேரியபிள் ஜியாமெட்ரி, அதாவது EVGT அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா எக்ஸலண்ட் லோ எண்ட் டார்க் வரத்துக்காகவும் லீனியர் பவர் டெலிவரி வரத்துக்காகவும் இதை கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வெரி லைட் வெயிட் அண்ட் லோ ஃப்ரிக்ஷன் வால்வ் ட்ரெயின் ஆர்கிடெக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா வண்டி வந்து போகிற ஸ்மூத்தாகவும் இருக்குது, சவுண்டு வந்து உள்ளே பெருசாக கேட்கல, உள்ளே மட்டும் இல்லை வெளியிலையும் ஒன்றும் பெருசாக கேட்கவே இல்லை. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த BS6 எமிஷன் நார்ம்ஸு, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்வான்ஸ்டு எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் EGRம் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து தான் லோ கார்பன் ஃபுட் பிரிண்ட் அதை கொண்டு வரதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு SUV ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு ஒரு டிரைவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சஸ்பென்ஷன், இன்னொன்று வந்து ஸ்டியரிங். இப்போ சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டாடா சஃபாரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லேண்ட் ரோவரோட டார்ஷன் பீம் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது, அந்த சஸ்பென்ஷனை ட்வீக் பண்ணி ட்விஸ்ட் பிளேட் சஸ்பென்ஷன் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெக்ஃபர்சன் சஸ்பென்ஷனும் வித் ஸ்டீல் லோவர் ஆர்ம் அண்ட் ஆன்டி ரோல் பார்ஸும் கொடுத்துருக்காங்க. இதனால் சஸ்பென்ஷன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. கரடு முரடான இடத்துல போகும்பொழுது ரொம்ப நமக்கு ஒன்றும் பெரிய ஃபீல் தெரியல, சவுண்டு தெரியல, ரொம்பவும் நல்லா இருக்குது. ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப எக்ஸலண்ட் டிரைவிங் டைனமிக்ஸ்க்குக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் டபுள் சாம்ஃபர் வால்வ் டெக்னாலஜின்றது ஒரு டெக்னாலஜின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா ரேக் அண்ட் பினியன் ஸ்டியரிங் சிஸ்டமையும் இதில் இன்கார்பரேட் பண்ணி ஹை ஸ்பீட் டிரைவிங்க்கு அதுக்கப்புறம் பார்க்கிங் பண்ணுறதுக்கு வந்து டைட்டான பார்க்கிங் ஸ்பேஸ்லலாம் இதை யூஸ் வண்டியை திருப்பி நிறுத்துறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டெக்னாலஜி. இப்போ ரஃப் டெரெயின்ஸில் போகும்பொழுது ஸ்டியரிங் திருப்புறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சிட்டி கண்டிஷன்ஸ்லலாம் ஓட்டும்பொழுது பார்த்திங்கன்னா பார்க்கிங்ன்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இப்போ நமக்கு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைட் ஸ்பேஸில் கூட இதை பார்க் பண்ண முடியும். முன்னெல்லாம் டாடா மோட்டார்ஸ் கார்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு தான் சொல்லுவாங்க, ஒன்று டாக்ஸி செக்மெண்ட்டும்பாங்க, இன்னொன்று வந்து SUV அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து அது டோட்டலாக ரீடிஃபைன் பண்ணி டாடா கார்ஸ்னாலே சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அவங்களோட ரீசன்ட் கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 5-star ரேட்டிங் கிராஷ் டெஸ்ட் சேஃப்டி நார்ம்ஸில் வந்திருக்கு. அப்படின்னா என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் கொலிஷன் நடந்தாலும் பேசஞ்சருக்கு சேஃப்டிக்கு வந்து 5-star கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட பெரிய ப்ரைடு டாடா மோட்டார்ஸ் இது கொண்டு வந்ததுனால. சஃபாரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் பபுள் சேஃப்டின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பபுள் சேஃப்டி அப்படின்னா நம்ம ஒரு கன்ஃபைன்டு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது தான் பபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சஃபாரியும் அதே மாதிரி தான். என்னென்னா இப்போ ஒரு பேசஞ்சர்ஸ் உள்ளே இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா டோட்டலாக நம்மளை வந்து கவர் பண்ணிடுது இந்த சேஃப்டி, பபுள் சேஃப்டி அப்படின்ட்டு இது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒமேகா ஆர்க் பிளாட்ஃபார்ம்னால இந்த கார் வந்து டோட்டலி லோடட் வித் ஃபீச்சர்ஸ் ஒன்று, செகண்டு லோடட் வித் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். இந்த நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு இருக்குது, ஆல் டிஸ்க் பிரேக்ஸ், எல்லா டயர்ஸும் வந்து டிஸ்க் பிரேக்ஸு, அதுக்கப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், எல்லா டயர்ஸ்க்கும் என்னென்ன காற்று இருக்குது அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டிடுது. அதுக்கப்புறம் 6 ஏர் பேக்ஸ், அதுதான் இந்த முன்னாடி சொன்ன மாதிரி பபுள் சேஃப்டி. ஓகேங்களா, டிரைவர், கோ டிரைவர், சைடு சீட்டு, கர்டன் ஏர் பேக்ஸ், இது எல்லாமே இருக்குது. பெரிமீட்டர் அலாம் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் பெல்ட் ரிமைண்டர்ஸ், இதெல்லாம் வந்து இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ வர லேட்டஸ்ட்டு கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸோ கனெக்டிவிட்டியோ இதெல்லாம் இல்லாத கார்ஸே கிடையாது. ஆனால் இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஓன் டெக்னாலஜி ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஐரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐரா அப்படின்னா இன்டெலிஜென்ட் ரியல் டைம் அசிஸ்ட். இதில் வந்து என்னென்னா ஒரு 6 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பேஸ்டு சர்வீசஸ், இதுக்கு கீழே ஒரு எக்கச்சக்க லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. அதை தவிர வெஹிக்கிள் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் அடுத்தது பார்த்திங்கன்னா லைவ் வெஹிக்கிள் டயக்னாஸ்டிக்ஸ், உங்கள் வெஹிக்கிளை வந்து லைவாகவே டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா ரிமோட் கமாண்ட்ஸ், உங்களோட காரை வந்து நீங்கள் ரிமோட்டாகவே லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிக்கலாம். அது லாஸ்ட் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ஓவர் தி ஏர் அப்டேட்ஸ். இதில் என்னென்னா இந்த டெலிமேட்டிக்ஸும் ECU எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்னா இது ஆட்டோமேட்டிக்காக இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஐரா டெக்னாலஜி அப்படின்னு டாடா டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாடா சஃபாரியில் உங்களுக்கு வந்துடுது. இந்த புது டாடா சஃபாரியில் 4x4 வேரியண்ட் இல்லை, ஆனால் இந்த D8 பிளாட்ஃபார்ம் வந்து ஃபியூச்சர் ரெடி. அப்படின்னா இதில் 4x4 எலக்ட்ரிக் வேர்ஷன் எல்லாமே பண்ணலாம். மொத்தமாக பார்த்தா இந்த 2021 டாடா சஃபாரி வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.